என்ன எதுக்கு பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் சாரதா டீச்சர் வீட்டுக்கு எதுக்கு போறேன்? என்ன பா கேக்குறீங்க? சொல்றா. டீச்சர் வீட்ல என்ன நடந்தது? எனக்கு எதுமே தெரியாது பா. நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம என்ன கேக்குறீங்க? இது உன்னோட தானே? செத்து போன சாரதா டீச்சர் வீட்டுக்கு எப்படி போச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்றேன்ல, என்ன விட்டுருங்கப்பா சொல்றேன். இப்ப நீயா எதுக்கு இந்த கொலைய செஞ்சேன்னு சொல்லல, நானே உன்னை கொன்னுறேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறப்பா சொல்லிடுறப்பா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறப்பா. அவர் பையன் லட்சணம் என்னன்னு தெரியணும்ல? நான் கண்டிப்பா சொல்லுவேன். மேடம் சொன்னா கேளுங்க மேடம், சொல்லிடாதீங்க. கையெடு விடா கைய. வேணா மேடம், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சானே கொடுத்துடுவாரு மேடம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, போடா வெளிய போடா. முதல்ல போடா சொல்றல்ல. மரியாதையா போன வைங்க, இல்ல குத்திடுவேன். என்னடா மிரட்டுறியா? அப்பன் போலீஸ்காரன், உள்ள கொலகாரன் ஆகலான்னு பாக்குறியா? போடா மூஞ்சியை பாரு, மிரட்டுறானா? எங்கடா போன இவ்வளவு நேரம்? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு.
நானும் எதையுமே சொல்றதில்ல. காலையில டீச்சரும் ராமும் செத்து கிடக்காங்கன்னு பேசிக்கிட்டாங்க. ராம் எப்படி செத்து கிடக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ராம் உயிரோட தான் இருக்கா, அவன் தான் கொலகாரன், அவனை இழுத்துட்டு போனீங்க. இப்பவும் நீங்க அவனை ரிமாண்ட் பண்ணாமையே வச்சிருக்கிறதுனால எங்க நான் மாட்டிக்க போறணுங்கிற பயத்துல அவனை ஒத்துக்க வைக்கதான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அப்பா நான் வேணும்னு செய்யலப்பா, தெரியாம பண்ணிட்டப்பா, எப்படியாவது என்ன காப்பாத்துக்கப்பா பிளீஸ்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் ஆரம்பத்துல சாதாரணமா விசாரிக்கும் போதெல்லாம் எங்கிட்ட ரொம்ப கோபப்பட்டீங்க. இப்ப பாருங்க, கொலகாரன் உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? போங்க, நீங்களே உங்க பையனை கொண்டு போய் லாக்அப்ல போடுங்க. சார், இத நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன், ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு. அது இவன் எனக்கு ஒரே பையன் சார். அதுக்காக என்ன சொல்ல வரீங்க? நீங்க கொஞ்சம் என் குடும்பத்தை யோசிச்சு பார்த்து இதை இப்படியே விட்டுடலாம் சார். நான் உங்களை ஒரு பொறுப்புள்ள அப்பான்னு மட்டும்தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீங்களே ஒரு கிரிமினல். அக்யூஸ் உங்க பையனுங்கிறதுனால தப்பு தப்பா யோசிக்காதீங்க. இல்ல சார், நான் அப்படி சொல்லல சார். நீ விலகிய முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்க, நீ விலகிய முதல்ல இப்ப எஸ்ஐய பாக்கதான் போய்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்துட்டு வந்த பிறகுதான் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும். மத்தபடி இந்த கேஸ் விஷயமா வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நானே உங்களுக்கு சொல்றேன்.